இப்போ நம்ம ரெண்டு பேரும் தான் பீச்சில் இருக்க பீச் டாக்ஸ். சரி கிட்ட போவோமாடா, போனால் தருவாங்களா? அவன் பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை போல், தருவான்னு நினைக்கிறேன். அவனே கடலை போட்டு தான் இருக்கான் போல இருக்கா, கடலே இல்லாமல் கடலை போடுறான். கிட்ட போனால் ஏதாவது தருவானா, பிஸ்கட் எதாவது வச்சுருப்பானா. இங்கே போகிற, அங்கே போய் இந்த முறுக்கு வைக்கிற பொம்பு கிட்டே போகுது, அதில் வாங்கி இப்படி நல்லா இருக்காது, அதை நம்மளுக்கு போட்டுருவோம். ஒரு 3 பீஸ் போடுற வாய்ப்பு இருக்குல்ல. நமத்து போன பிஸ்கட் என்ன பண்ணுறது? முறுக்குடா, பிஸ்கட் இல்லைடா. முறுக்கு சாப்பிடுவியா? கண்டு நான் சாப்பிடுவேன், எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன். எனக்கு பீச்சில் இருந்து பழக்கமாகிடுச்சு. எனக்கு நான் முறுக்கு சாப்பிடுவேன், வேர்க்கடலை சாப்பிடுவேன், மாங்காய் சாப்பிடுவேன். மணிகண்டன் ப்ரோ வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவார். முன்னாடியே உட்காந்து ஒரு காரில் வந்துட்டு இருக்கும் போது சரிதான், இல்லை கேரமில் இருக்கும் போது உட்காந்துருக்கும் போது சரிதான், அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவார், நான் வாங்க அந்த டயலாக் படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் பிரதீப் ரங்கநாதனே, அவர்லாம் வந்துட்டு மெசேஜ் பண்ணி நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவரே சொல்லிட்டாரு, கோச்சிங்னு போக கோச்சா இல்லை, கோச்சா இல்லை, அவனை பார்த்து பயப்படா, பாச்சா இல்லை, கும்பால் இல்லை, குரலுங்குத்தா குத்து வரோட்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, பிள்ளைங்கெல்லாம் கூட்டுன்னு வரட்டா. சென்னை தீவுத்திடலில் நடக்கும் சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. M+ viewers எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இப்போ நம்ம கூட இன்ஸ்டா செலிபிரிட்டி அண்ட் ஆக்டர் அருணாச்சலேஸ்வரன் ப்ரோ இருக்காங்க. வணக்கம் பிரதர். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். படத்தில் நீங்கள் வரும்போதே, அதாவது ஒரு ஆக்டர் வராருன்னா ஒரு அறிமுகமாகி 4 படம் பண்ணி 10 படம் பண்ணி அப்புறம் தான் ஏய் வந்துட்டாரா தலையோடன்னு விசில் அடிப்பாங்க. நீங்கள் வரும்போதே வந்து எல்லாருமே விசில் அடித்து சூப்பர்ப்பா ஏய் நம்மள்ரா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக செலிப்ரேட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே அது ஓகே, நிறைய தேட்டரில் ஒர்க் ஆச்சு, சில தேட்டரில் வந்துட்டு வந்தது கூட தெரியாமல் இருந்திருப்பாங்க. ஓகே ஒர்க் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான் அதுக்கு மெயின் ரீசன். அந்த மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான். ஆமாம், நம்ம அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அங்கே வந்து இங்கேருந்து அங்கே சினிமாவுக்கு போகும்போது மக்களுக்கு வந்துட்டு ஓகே வந்தானே ஃபோனில் பார்த்துட்டு சினிமாவில் பார்க்கும்போது அவங்களுக்கு பிரமிப்பாயிடுது. அதான் மெயின் ரீசன். அங்கே கத்துறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஓகே வந்தான் கண்டென்ட் பண்ணுறோம், சினிமாவில் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல். அதாவது இப்போ இந்த இன்ஸ்டா டு சினிமா இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். இன்ஸ்டா டு சினிமா அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாகவே அந்த வடபழனியில் நம்மளும் ரூம் எடுத்து சாதிச்சிடலாம், தப்பக்குளப்பத்தில் ரூம் எடுத்து சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரூம் எடுத்தது. அப்புறம் வந்துட்டு கொரோனாவில் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த லாக்டவுனில் வந்து சும்மா கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பித்தது. ஒரு எய்ம் தான், சின்ன வயசுலேருந்து எய்ம் தான், இந்த மாதிரி சினிமாவில் போகணுன்றது எய்ம் தான். அப்பாவோட சப்போர்ட் அம்மாவோட சப்போர்ட் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து இந்த கண்டென்ட் கிரியேஷன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு சினிமாவுக்கு. ஸோ டேரக்டர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு வசதியாக இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம், இப்போ இந்த லவ்வர் படத்தில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணீங்க? லவ்வர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டீம்ல இருந்து தான் கால் வந்துச்சு. ஸோ அதுவும் வந்துட்டு என்னை வந்து பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ சீன்லாம் இல்லை, மெசேஜ் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். ஸோ என்ன பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு மூலயமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீமில் ஒரு ஆள் மூலயமா வந்துட்டு மெசேஜ் பண்ணி என்னை வந்து பிடிச்சிருந்தாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு திரும்ப 3 தடவை நான் போயிருந்தேன். அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தேன். ஆனால் கூப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டேரக்டர் சொல்லி, அப்புறம் ஆடிஷன் 3 தடவை கிட்ட வந்து லுக் டெஸ்ட்லாம் பண்ணி, டைலாக்லாம் வந்து இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த படத்தில் உங்களுக்கு முக்கியமான சீன் அப்படின்னு சொல்லி இப்படி தான் நான் உள்ள நினைச்சேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வர ஒரு சீன் கூட போரே அடிக்கல. ஓகே, இப்போ டேரக்டர் சொல்லியிருப்பாரு இந்த சீன்லாம் டைலாக் தான்ப்பா, இப்படி பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது போக நீங்களும் உங்களோட அந்த மெனக்கடல் ஒரு விஷயம் இருக்கும்ல? இல்லை உண்மை என்னன்னா டேரக்டர் ப்ளஸ் மணிகண்டன் தான். மணிகண்டன் ப்ரோ வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவார். முன்னாடியே உட்காந்து ஒரு காரில் வந்துட்டு இருக்கும் போது சரிதான், இல்லை கேரமில் இருக்கும் போது உட்காந்துருக்கும் போது சரிதான், அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவார், நான் வாங்க அந்த டயலாக் படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான். இப்போ கேஷுவலாக படம் பண்ணுறீங்க, கேஷுவலாக வீடியோ பண்ணுறீங்க, கேஷுவலாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறீங்க, நம்மளுக்கு கேஷுவலாக ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே பேச. சரி ஓகே, வாய்ஸ் அந்த சுண்டல் எங்கப்பா நான் வச்சு நான் பேக்கில் நீங்களே சாப்பிட்டீங்களா? ரெண்டு பேரும் வச்சுட்டு கோல கூட பண்ண முடியாது. அப்புறம் ப்ரோ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்ட்ரீட் டாக்ன்ற விஷயம் வந்து செம்மையாக ஹிட் ஆச்சு. அது மூலயமா தான் இன்னும் பரவாயில்ல, ஏய் மச்சான் இது பாடுறா நல்லா இருக்குடா, புதுசாக இப்படி ஒருத்தர் செம்மையாக பண்ணிட்டு இருப்பாரு, கண்டென்ட் எல்லாம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவோம் எல்லாருமே. அந்த ஷேரிங் மூலயமா நிறைய வெளியே தெரியாமல் இந்த ஸ்ட்ரீட் டாக் மேட்ரு அது எப்படி யோசிச்சிங்க? இந்த உட்காந்துருக்க ஸ்ட்ரீட் டாக் அங்கே உட்காந்துருக்கு, இங்கே பீச்சில் குதிரை இருக்கு, காக்கா இருக்கு, அது இதெல்லாம் பார்க்கறது தான். பார்த்துட்டு சரி ஓகே நல்லா இருக்கு, நம்ம இந்த ஆவிக்கு இந்த ஸ்ட்ரீட்டாவோட ஆவி நமக்குள்ளே பூந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. குதிரை இருக்கிறது அடிக்கிறாங்க, குதிரை அடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் அதோட மைண்ட் தெரியும்ல, லே அடிக்கிறல்ல பார்த்துக்கிற நக்காளி அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதே வந்து கண்டென்ட்டாக போடுறது தான். இது வந்து கொஞ்சம் நம்ம இயல்பாக யதார்த்தமாக போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு அது உண்மையாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலேட் ஆகுது. கேஷுவலாக யோசிச்ச ஒரு விஷயம் அது இப்போ நல்லாவே போயிட்டு இருக்கு, அதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்சு. நான் அதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளோதான். திருத்தர ஒரு 41 சீரிஸ் போயிடுச்சு ஸ்ரீடாகே வந்து பாத்தீங்கன்னா 42 43 சீரிஸ் போயிடுச்சு 43 சீரிஸ். ஆமா ஆமா அது ஒரு பெனிஃபிட். நம்ம ஊர்ல வெப் சீரிஸ் கூட நல்லா ஹிட் ஆவதான் தெரியல, இவர் பண்ண இந்த ஸ்ரீடாக்கு 43 சீரிஸ் வந்து இன்ஸ்டால வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. டைரக்டர்ஸ் பாக்குறதுக்கு அது ஒரு இதுதான். டைரக்டர்ஸ் மெயினா வந்து இப்ப கிங்ஸ்டன் படத்துல கூட நான் ஜெயபிரகாஷ் கூட கமிட் ஆயிருக்கேன். அவர் அவங்க அந்த டேரக்டர் கூட வந்துட்டு இந்த மாதிரி பார்த்தது கூட ஒரு காரணம் கூட இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்றது கூட காரணம் தான். இதுதான் காரணம். ஆமா அப்ப அப்படியே கேஷுவலா உள்ள வந்துருவா வா, எல்லாமே கேஷுவல் இருப்பற அப்புறம் எதுக்கு கேமரா, எல்லாமே கேஷுவல் தான். நன்றி நன்றி. நல்லா இருந்தா தான் சாப்பிடுவோம், சரியா இல்லைன்னா சாப்பிட வேண்டாம். வீட்டுலாம் என்ன சொன்னாங்க இப்ப காலேஜ் முடிச்சுட்டு எடுத்து? அம்மா அம்மா ஒத்துக்கல. அம்மா வந்துட்டு ஹெச்எம் கவர்மெண்ட் ஹெச்எம் அதெல்லாம். ஆமா அம்மா வந்து வாத்தியார் மக மக்கு அப்ப என்ன பண்ணிருப்பாங்க 12th ஃபெயில் ஆகக்குள்ள. அம்மா ஒத்துக்கல. தட் இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷம், அவங்க அவங்களோட சந்தோஷப்படுறது யாரும் இல்லை, அம்மா தான் ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறாங்க, அப்பா தான் ஃபுல் சப்போர்ட். இப்போ வந்து ஒரு சின்ன டாஸ்க் ப்ரோ நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரெண்டு பேரும் தான் பீச்சில் இருக்க பீச் டாக்ஸ். அங்கே வந்து ஒரு லவ்வர் உட்காந்துருக்காங்க. சரி லவ்வர்ன்றதுனால லவ்வர் படத்துலேருந்து மணிகண்டனும் ஹீரோயினாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு. இப்போ அவங்கள பார்த்து நம்மளோட மைண்ட் வாய்ஸ் என்ன, ரொம்ப வெயில் அடிக்குது ஒரு இடத்துக்கு இடம் இல்லை பார்த்தா அவங்க அங்கே ஒதுங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ கேஷுவலாக நம்ம பண்ண போகிறோம். ஓகே என்ன என்ன பேச போகிறோம் அப்படின்னு தான். ஓகே ஓகே போகிறோம். பார்க்குறாங்க உட்காந்துருக்காங்க. சரி கிட்டே போவோமாடா, போனால் தருவாங்களா? அவன் பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை போல் தருவான்னு நினைக்கிறேன். அவனே கடலை போட்டு தான் இருக்கான் போல இருக்கா, கடலே இல்லாமல் கடலை போடுறான். கிட்ட போனால் ஏதாவது தருவானா, பிஸ்கட் எதாவது வச்சுருப்பானா? இங்கே போய் அங்கே போய் அங்கே போய் இந்த முருகை வைக்கிற பொம்பு கிட்டே போகுது, அதில் வாங்கி நல்லா இருக்காது, அது நம்மளுக்கு போட்டுரும். ஒரு 3 பீஸ் போடுற வாய்ப்பு இருக்குல்ல. நமத்து போன பிஸ்கட் ஆச்சு என்ன பண்ணுறது? முறுக்குடா, பிஸ்கட் இல்லைடா. முறுக்கு சாப்பிடுவியா? கண்டு நான் சாப்பிடுவேன், எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன். பீச்சில் இருந்து பழக்கமாகிடுச்சு எனக்கு. நான் முறுக்கு சாப்பிடுவேன், வேர்க்கலை சாப்பிடுவேன், மாங்காய் சாப்பிடுவேன். ரெண்டு படத்தை தாண்டி வேற ஏதாச்சும் இன்னொரு அனதர் ஒண்ணு இந்த படமும் கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி இல்ல, நல்ல அப்டேட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப பிரதீப் ரங்கநாதன் அவர்லாம் வந்துட்டு மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அவரோட மெசேஜே வருது இன்ஸ்டாவில். ஆமாம் அவர் வந்து மெசேஜ் பண்ணி விஷ் பண்ணாப்புல, நல்லா பண்ணிகிட்டு இருக்கா, நான் நல்லா பண்ணுவேன், நல்லா வாங்க அப்படின்னாரு. நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவரே சொல்லிட்டாரு, பிரதீப் ரங்கநாதன் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஸோ ஃபியூச்சரில் வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கேஸ்டிங் காலில் நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. நல்லா இந்த படம் வந்துட்டு எனக்கு ஒரு சிறந்த தொடக்கம். அதுக்கு வந்து இப்போ முழு கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டேரக்டர் பிரபுராம் வியாஸ் தான். ஸோ அவரால் எனக்கு ஒரு நல்ல தொடக்கம் அமைஞ்சிருக்கு. யாருக்குமே அந்த மாதிரி சில பேருக்கு தான் அமையும் இந்த இன்ட்ரோலாம், பெஸ்ட் இன்ட்ரோலாம் அமையும், சில பேருக்கு அந்த இன்ட்ரோ வந்து அமையாது. ஸோ எனக்கு ஒரு நல்ல இன்ட்ரோ அமைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டரால தான். இப்போ ஒரு கேம் மட்டும் ப்ரோ. என்ன கேம் ப்ரோ? என்ன கேம்னா இப்போ இதுக்கு பேர் வந்து வேட் பிளே. வேட் பிளேவா? இல்லை வேட் பிளே. வேட் பிளே வார்த்தை விளையாட்டு. அந்த வேட் பிளே என்ன அப்படின்னா, நான் ஒரு வார்த்தை சொல்ல முடியும். இப்போ அன்பு அப்படின்னு சொல்கிறேன்னா அதே வார்த்தையில் அதே ஆள் ஆறக்கூடிய ஆரம்பிக்கூடிய நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க. ஆரம்பிங்க. ஓகே கயல், காடு, காண்டாமிருகம், கருப்பு, கண்ணம்மா, கட்டளை, காசு, ஆமாச்சி, கருப்பு. சொல்லிட்டீங்க, சொன்னதே திருப்பி சொல்லுங்க. கருப்பு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், கருப்பு சொல்லிட்டேன், செக் பண்ணிக்கோங்க. நான் அதான் சொல்லவா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடல்ல போய் இல்ல உங்க லவ்வர் நேம் என்ன? லவ் பண்ணலையே தலைவா. இல்ல ஏதோ நேம் சொல்லுங்க. அப்போ ஏதோ ஒரு நேம் என்ன தலைவா? லட்சுமி. ஓகேவா? லட்சுமி அழகான பேர். லட்சுமி. இப்போ என்ன பண்றீங்க? சுத்தி கேக்குற மாதிரி நல்லா சவுண்டு போட்டு ஐ லவ் யூ லட்சுமி கத்துங்க கத்துங்க. நான் டேர் அப்புறம் இதுக்கு மேல நாங்கள் டேர் கொடுக்க முடியும். கத்துங்க. எங்க கூட்டம் அதிகமா இருக்கு, இங்க வந்து கத்துங்க, இங்கதான் கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க. கத்துங்க கலை கத்துங்க. லட்சுமி கத்துங்க, ஐ லவ் யூ கத்துங்க கத்துங்க. வீட்ல கத்துங்க கத்துங்க. லட்சுமி ஐ லவ் யூ மா லட்சுமி. பருப்பு, பஞ்சாங்கம், பார்வை, பண்ணை. பார்வைனே அப்படியே சொல்லிடுறாரு, பார்த்துட்டேன் அப்படிங்கறாரு. பண்ணை பண்ணை பரிசு என்னடா எல்லாமே. ஓகே போங்க, தோத்துட்டே இருக்கோம், தோத்துக்கிட்டே இருக்கீங்க. ஓகே அடுத்து டேரே ஒரு வந்துட்டு எஸ்பிபி பாட்டு ஒன்று பாடுங்க. எஸ்பிபி பாட்டு சத்தம் இல்லா தனிமை கேட்டிருந்த பாட்டு பாடுங்க. லிரிக்ஸ்ல பரவாயில்ல பாடுங்க. 3 2 1 சத்தம் இல்லாத தனிமைக்கு யூடியூப்ல இது ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க. என்னது ரெண்டு பாட்டு பாடினாலே 4 செகண்டுக்கு மேல போனா காப்பி ரைட்ன்றாங்க. நீங்க டியூன்ல பாடாதீங்க, டியூன்ல தாத்துன்ல தாடி பாடுங்க. ஆமா ஆடி பாடுங்க ஆடி பாடுங்க. சத்தம்லாம் தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்ற வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன், உள்ளம் கேட்டேன், அவனும் இவனையும் கேட்டேன், கண்டென்ட் தெரியாமல் டேரக்ட் கேட்டேன், தேவையில்லாமல் கேள்வியை கேட்டேன். இவ்வளோ கேட்டும் எனக்கு புத்தி வரவில்லை, எல்லாத்தையும் கேட்டு மாட்டிக்கிட்டேன். நல்லா நல்லா குட் குட் குட். இப்போ காப்பிட் அடிக்க முடியாது. ஓகே ப்ரோ, கடைசி ரவுண்டு. இந்த வாட்டி நீ ஆரம்பிங்க ஒரு சேஞ்சுக்கு. குதிரை, கூந்தல், குளம், குட்டை, குற்றம், குற்ற சாட்டு, குட்டை குட்டை சொன்னு நினைக்கிறேனே, நீங்க சொல்றீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லைனாலும் சொல்லியிருப்பாப்ல, அது வேற விஷயம். ஆனா மறந்து போய் காதல வாங்கல, காதல வாங்கலாம், காதல வாங்கலாம். சரி ஓகே, வாழ்த்துக்கள் பிரதர். எனக்காக ஓகே. என்ன டேர் அப்படின்னா, என்ன டேர் உங்களுக்கு சினிமால ரொம்ப பிடிச்ச ஒரு மாசான டயலாக் சொல்லுவேன். சினிமால பிடிச்ச மாசான டயலாக், உங்க ஃபேவரட் ஆக்டர். ஃபேவரட் ஆக்டர் யாரு? ஃபேவரட் ஆக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் சொல்லலாம், ரஜினிகாந்த் சொல்லலாம், சூப்பர் ஸ்டார். ஓகே, ஆமாம். அவரோட டைலாக், நம்ம தலைவர் டைலாக்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கஜ துரத பதாதிகளை. அதுதான் என்னோட ஃபேவரட் டைலாக், என்னோட ஃபேவரட் அதுதான். இப்போ வந்து அது சிரிச்சுக்கிட்டே எங்களுக்காக ரொம்ப ஃபன்னா ஃபன்னா. அவர் வந்து டெரரா பார்த்தா அப்படி பேசியிருப்பாரு. நீங்கள் வந்து இப்போ இந்த டைலாக்கை ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியும், ரொம்ப சோகமா ஒரு மாதிரி இப்ப சொல்ல போறீங்க. என்ஜாய் என்ஜாய். பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கஜ துரத பதாதிகளை. டக்குன்னு ஓடி விட்டுருங்க, அதெல்லாம் எடிட்ல. அடுத்து சோகமா ப்ரோ. சோகமா இந்த வேலைக்கு சோகமா பேசுவீங்களா? பார்த்தாயா எங்கள் நாட்டின் பதாதிகளே. ரொம்ப நொந்து போயிருக்கானுங்க, அப்படிதான் சொல்லுவானுங்க, பதாதிகளே கிதாதிகளேன்ட்டு கேவலமா இருக்கானுங்க. பத்தியா ஆச்சரியமா கேட்பாப்ல நினைக்காதீங்க. ரொம்ப ஆச்சரியமாயா, ஆச்சரியமா பாத்தியா எங்க நாட்டுல ரஜகாஜ துரத பதாதிகளே. ஓகே, செம்மையா இருக்கானுங்களா? அந்த டயலாக் தான்ப்பா. அது எப்படி இருந்தாலும் வந்துடும், அந்த காளி எல்லா காளியும் வந்துடும். ஸோ அது பிரச்சனை இல்லை. சூப்பர் ப்ரோ, எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்காக வந்து இன்னைக்கு நிறையா ஷேர் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேன்ஸுக்கும் இந்த இன்டர்வியூ பிடிக்கும். ஆமாம், பார்க்குற எல்லாருக்குமே இந்த இன்டர்வியூ பிடிக்கும். ரொம்ப பண்ண ஜாலியாக நிறைய விஷயங்கள் டேரெல்லாம் கலக்கலாம் பண்ணிங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களோட இந்த சினிமா பயணங்கள் வந்து வேறு லெவலில் வெற்றிகரமாக வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் போயிட்டே இருக்கீங்க. போவோம் ப்ரோ, பெருசு போய்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக. ஸோ ஒரே ஒரு கேள்வி மட்டும் ப்ரோ, கடைசியாக கேட்டுங்க. முடிக்கிற மாதிரி தெரியும், அதான் நானும் பார்த்தேன் முடிக்க போறீங்கன்னு பார்த்தேன். சரி ஓகே, கேளுங்க. உங்களோட அருணாச்சலா இப்படிதான் ஆகணும் வாழ்க்கையில அப்படின்ற ஒரு கிடையாது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃப்ளோ தான். ஆக்டிங், சினிமான்றது இன்ட்ரெஸ்ட்டு, பாட்டு பாடுவேன், அதுவும் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நான் பாட்டு பாடுறதுனால வந்துட்டு 10-11 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆர்கெஸ்ட்ரில் போய் பாட போகிறேன், நல்லா சிங்கிங் பிளேபேக் சிங்கர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி. அதனால ப்ரொஃபஷனல் சிங்கர் பட், ஆனால் பாடு என்டர்டெயின் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நல்லா பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட்டு, பட் ஆக்டிங்கில் தான் வருவேன் அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ வந்துட்டு ஃப்ளோ தான் இது. கோ வித் தி ஃப்ளோ. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கோ வித் தி ஃப்ளோ. உழைப்பை போட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் போகக்கூடிய விஷயங்கள் தான் இது. தேங்க்யூ. சிங்கிங் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்க. ஆமாம், எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் அப்படியே பாடிக்கிட்டே அப்படியே முடிச்சிடுவோம். அப்படியே பாட்டே போகலாமா? பாடிக்கிட்டே போகலாம். நானும் உங்க கூட நீங்கள் பாட கற்றுக்கிட்டு நானும் அப்படியே பாடுறேன். நீங்களும் பாடுறீங்களா? கோச்சிங்கன்னு போக கோச்சா இல்லை, கோச்சா இல்லை, அவனை பார்த்து பயப்படா, பாச்சா இல்லை, இல்லை, குரலை குத்தா குத்து வரோட்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, பிள்ளைங்களாம் கூட்டுன்னு வரட்டா. சென்னை தீவுத்திடலில் நடக்கும் சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் at VGP Marine Kingdom, Chennai.